தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் இந்த வீடியோ பதிவில் உலகம் முழுவதும் உள்ள பலருடைய பேசும் பொருளாக மாறியுள்ள கிராக்கன் எனும் கடல் மிருகத்தினை பற்றி தற்பொழுது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் உலக அளவில் தினமும் பேசப்படும் விஷயமாகவும் தேடப்படும் விஷயமாகவும் பல மர்மங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் இருந்து வருகின்றன அவைகளில் பெரும்பாலும் மர்மமான அமானுஷ்யமான மிருகங்கள் அமானுஷ்யமான சக்திகள் புதையல்கள் ஏலியன்கள் முதலியவையே பிரதான தேடும் விஷயமாக இருந்து வருகின்றன அப்படிப்பட்டவைகளில் முதல் இடத்தில் இருப்பது கிராக்கன் எனும் கடல் அரக்கன்தான் இந்த கிராக்கன் என்பது கடலில் இருந்ததாக அல்லது இருக்கின்றது என நம்பப்படுகின்ற ஆக்டோபஸ் மிருகமாகும் இந்த மிருகத்தினைப் பற்றி சீனா ஜப்பான் கிரேக்கம் உள்ளிட்ட பல கலாச்சாரங்களில் கூறப்பட்டு உள்ளது இருப்பினும் கிரேக்கத்திலும் சரி சீன கலாச்சாரங்களிலும் சரி இதனை பற்றி அதிக அளவில் பேசப்பட்டு உள்ளன இதனை பற்றி முதன் முதலில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஐஸ்லாந்து நாட்டில் பேசியிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இது பல நாடுகளில் வசித்து வருகின்ற மக்களால் பேசப்பட்டு வருகின்றது இதனை முதலில் ஆர்வர் ஆர்டர் எனவும் பின்னர் அதாவது கடல் பணி எனவும் காட்டு செடி எனவும் கூறினர் இதனையே கிராக்கன் எனவும் கூறப்பட்டதாக அறியப்படுகின்றது நார்வே விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆய்வில் இந்த கிராக்கன் குறித்து பல விஷயங்களை கூறியிருக்கின்றனர் அதில் உலகிலேயே வெறும் இரண்டு கிராக்கன்கள் மட்டுமே இருக்கின்றது எனவும் அதிக உணவு இல்லை என்றால் அவை இறந்துவிடும் எனவும் கருதுகின்றனர் தனக்கு பசிக்கும் பொழுது தன்னுடைய உடலில் இருந்து ஒருவித வாசனை பொருளை அது சுரக்கும் எனவும் அது மீன்களை அதன் அருகில் வர வைக்கும் எனவும் அப்பொழுது அந்த மீன்களை இந்த கிராக்கன்கள் மொத்தமாக வாயில் போட்டு விழுங்கிவிடும் எனவும் கூறுகின்றனர் அல்லது பசிக்கும் பொழுது மலம் கழிக்கும் எனவும் அதன் வாசனையால் மயங்கிய மீன்கள் அதனை உண்ண வரும் அந்த மீன்களை உண்டுவிடும் எனவும் கூறுகின்றனர் இந்த கிராக்கனானது பார்ப்பதற்கு மாபெரும் ஆக்டோபஸ் மலை போல இருக்கும் இதற்கு நூறு அடி உயரமுடைய ராட்சத ஆக்டோபஸ் கைகள் இருக்கும் எனவும் அதனால் இதனிடம் சிக்கும் எதுவும் உயிர் பிழைக்காது எனவும் கூறுகின்றனர் கடைசியாக இந்த மிருகத்தினை பற்றி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பவுனா சூசிகா என்ற நூலிலும் குறிப்பிட்டு உள்ளனர் இது நார்வே நாட்டின் கடற்கரை பகுதிகளில் காணப்பட்டது எனவும் இது மிருகம் அல்ல எனவும் வேறு ஒரு வகை உயிரினம் எனவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது இவ்வளவு பெரிய அளவில் இருந்த போதிலும் இது மனிதர்களுடன் அதிக அளவில் தொடர்பு இல்லை என்று வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது மனிதர்களை வேட்டையாடவும் இல்லை மனிதர்கள் இருக்கும் இடங்களுக்குள் நுழையவும் இல்லை அவ்வாறு நுழைந்ததற்கான சான்றுகளும் இல்லை ஆனால் இந்த கிராக்கனை பற்றி பேசாமல் இருந்ததற்கு பல காரணங்களும் கூறப்படுகின்றன இந்த கிராக்கனின் கைகளில் சிக்கிவிட்டால் தப்பிக்க இயலாது எனவும் அப்படி இருக்கையில் எவ்வாறு இதனை பற்றி கூற இயலும் எனவும் கூறுகின்றனர் யாராவது இதனை பார்த்துவிட்டால் தப்பித்து வந்தால் தானே இதனை பற்றி கூற இயலும் எனவும் பலர் கூறி இருக்கின்றனர் இந்த மிருகம் புவிக்கு சொந்தமானது அல்ல எனவும் இது வேற்று கிரகத்தினை சேர்ந்தது எனவும் புவியில் உள்ள கடல்களில் ரகசியமாக வசித்து வருகின்ற ஏலியன்கள் தங்களை மனிதர்கள் தாக்காமல் இருப்பதற்கு இதனை கடலில் விடுவித்து உள்ளனர் எனவும் அப்பொழுதுதான் ஆழ்கடலில் வசித்து வருகின்ற ஏலியன்களுக்கு மனிதர்களால் தொல்லை இருக்காது எனவும் மனிதர்கள் இந்த மிருகத்திற்கு பயந்து ஏலியன்களை நெருங்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டார்கள் எனவும் அதன் அடிப்படையிலேயே ஏலியன்கள் இதனை கடலில் விட்டு உள்ளனர் எனவும் விஞ்ஞானிகள் கணித்து உள்ளனர் தற்காலங்களில் இதனை வெறும் சினிமாக்களிலும் காமிக்ஸ்களிலும் மட்டுமே காண முடிகின்றது இது கடலின் அடி ஆழத்தில் மனிதனால் நுழைய முடியாதபடி இருக்கின்றன எனவும் பிரளய சமயத்தில் கடலில் இருக்கும் ஏலியன்களால் திறந்து விடப்படும் எனவும் கூறப்படுகின்றன பல கப்பல்களை இவை பல சமயங்களில் சூறையாடி உள்ளன எனவும் இதன் ராட்சத கைகளில் சிக்கியுள்ள எதுவும் தப்பிக்க இயலாது எனவும் சீனாவில் உள்ளவர்களால் நம்பப்படுகின்றது உண்மையில் கிராக்கன் என்னும் மிருகம் இருக்கின்றதா அதனிடம் மனிதன் சிக்கினால் எப்படி இருக்கும் ஏலியன்கள் ஏலியன்கள் இதனை கடலில் உலாவ விட்டு உள்ளனவா என்பது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற அமானுஷியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி